ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீசி. ஸோ நம்ம பார்க்க போகிறது இம்மோர்டல் கூட இஷ்யூ 12 and 13. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போக ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குயிலி பேச் அண்ட் குவபலா இந்த மாதிரி வந்து பார்த்துருப்போம். ஸோ காட் டிமண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ரிலீஜன்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க பேருக்கு எல்லாமே வந்து வேறு தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இந்த மாதிரி நிறைய ரிலீஜன்ஸ்லேருந்து இந்த மாதிரி காட் டெவில் எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காடுக்கான ஒரு ஆப்போசிட் சைட் தான் டெவில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரூஸ் பேனரோட ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகோ சிட்டி மாதிரி ஒரு சிட்டி வந்து பில் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ டாய் தான், அது வந்து ஒரு பொம்மை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டி வந்து அவர் வந்து பில்ட் பண்ண, இந்த மாதிரி பிரைன் மேன் வந்து அங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவரோட காலில் வந்து அது வந்து மிதிப்பட்டுருது. ஸோ அவர் வந்து கீழே பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணிகிட்டு இருப்பா, எல்லாத்தையும் எல்லா பொருளையும் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து எட்டி உதைக்கிறாரு. உதச்சிட்டு அங்கே இருக்க பாக்ஸ் வந்து எடுக்கிறாரு. ஸோ அந்த ஒரு அட்டை பாக்ஸ். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அட்டை பாக்ஸ் வந்து எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அவர் வந்து பார்க்குறாரு, இதில் என்னமோ 12 வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க, ஆனால் நீ உனக்கு 6 வயசுன்னு ஆகுது, இது உன்னை விட 2 மடங்கு வயசு அதிகமாக இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே தான் இருக்குது. ஸோ நீ வந்து இதெல்லாம் எடுக்காமலே நீ வந்து யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் மேன் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்ப வந்து கத்த ஆரம்பிச்சிடாரு, எனக்கு நீ யாருன்னு தெரியும், எனக்கு நீ யாரும் நல்லாவே தெரியும், நீ ஒரு மிருகம், இந்த இடத்த விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவர் கையில் வச்சிருந்த கிளாஸ் எடுத்து, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து அந்த பில்டிங் மேலே போட்டுறாரு. ஸோ ப்ரூஸ் பேனர் செஞ்ச பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே விழ ஆரம்பிச்சிருது. நம்ம ப்ரூஸ் பேனர் திரும்ப அழுவ ஆரம்பிக்க பிரைன் மேனர் வந்து, எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாரு. உடனே நம்ம ப்ரூஸ் பேனர் இருந்துட்டு அந்த கிளாஸை வந்து எடுக்கிறாரு. எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கையில் வச்சிருக்காரு. வச்சிருந்துட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி அவர் கெட்ட அந்த பில்டிங் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஸ் பேனரே தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரத்தமும் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நடக்கிறது வந்து கட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்க் போட்டு சம்மடி அடிக்கிறது. ஹல்க் ஸ்மாஷ் ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி ரெட் ஹல்க் மேலே போட்டு சம்மடி அடிக்க பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது, போது நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. நம்ம ஹல்க்கும் திரும்பி பார்த்தா நம்ம ரிப்போர்ட்டர். ஸோ அந்த ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் போது நிறுத்தி இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்துறாங்க. உடனே நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாரு, என்ன அப்படின்னா ஹல்க்குக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, ஹல்க் மட்டும் ஏன் எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறான், ஹல்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்டுட்டு அங்கே வந்து அளவும் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹல்க்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அளமாட்டார். ஸோ அவர் அலறதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ரிப்போர்ட்டர் வந்து, நான் டெவில் ஹல்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹல்க்கு. சொல்லிவிட்டு இல்லை அவன் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கலாம், அதாவது டெவில் ஹல்க் என்ன, இப்போ இருக்க ஹல்க் என்ன, ஸோ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லி. நம்ம ப்ரூஸ் பேனருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அன்னியன் மாதிரி தான். ஸோ அவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரூஸ் பேனருக்கும் தனித்தனியாக பர்சனாலிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி ஹல்க்குக்கும் தனித்தனியாக பர்சனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹல்க் தான் வந்து டெவில் ஹல்க். அண்ட் இந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் ஹல்க் கிடையாது. ஏன்னா டெவில் ஹல்காக இருந்தால் சூரியன் எழுந்ததும் ஹல்க்கு போயிடும், ப்ரூஸ் பேனர் வந்துடுவார். பட் ஆனால் இங்கே சூரியன் எழுந்தாலும் ப்ரூஸ் பேனர் தான் வரலை. ஸோ ஹல்க்கு தான் வந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரிலீஜன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ரிலீஜன்லேருந்து இந்த மாதிரி காட் அண்ட் டிவியில் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம வந்து காட்டுறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைன் பேனர். ஸோ நம்ம ப்ரூஸ் பேனரோட அப்பா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து இப்போ திரும்ப வந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போன விஷயிலே வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பிரைன் பேனர் இருக்கார். ஸோ அவர் பக்கத்தில் இன்னொருத்தவங்க யாரோ பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காங்க, அவங்க யாருன்னே வந்து காட்ட மாட்டாங்க நம்மக்கிட்ட. அண்ட் நம்ம பிரைன் பேனர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்து பேசுகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா ப்ரூஸ் பேனர் என்னோடய பையன்தான், அவனுக்குள்ள ஹல்க் எப்படி வந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நான் காமா ரேடியேஷன் பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முன்னதும் என் கண்ணு முன்னாடி க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு க்ரீன் கலரில் ஒரு இலா மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் என் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சுது. நான் உடனே கண்ணை முழிச்சிக்கிட்டேன், நான் கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி நானும் வந்து என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா ப்ரூஸ் பேனர் பிறந்தான். அண்ட் ப்ரூஸ் பேனர் பிறந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயம் மாற ஆரம்பிச்சு, என் மனைவியை நானே கொண்டுட்டேன். அதுக்கப்புறமா ப்ரூஸ் பேனர் என்னை கொண்டுட்டான். ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தரை மாற்றி கொண்டுக்கிட்டோம். ஸோ ப்ரூஸ் பேனர் அவன் ஒரு ஈவில், அவன் ஒரு டெவில் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் பேனர் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, நான் அப்போதைக்கு இந்த மாதிரி காமர் எடிஷனை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த க்ரீன் கலரில் ஒரு டோர் மாதிரி தெரிஞ்சது இல்லை. ஸோ அது வெறும் கனவு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிது. அது கனவு இல்லை, அது எல்லாத்துக்கும் மேலே, எல்லா ஈவில்ஸுக்கும் மேலே அது வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லாமல் பிரைன் பேனர் வந்து சொல்ல, அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக எரிய ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்க நம்ம
அப்சார்பிங் மேனும் யூஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க, அந்த மலை குச்சிக்கு வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல, அந்த போர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் மாதிரியே ஒரு கிரியேச்சர் வந்து வெளில வருது. அது வர கீழே இருக்க நம்ம ஹல்க் வந்து பார்க்குறாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம், பட் ஆனால் நான் இதை தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து முன்னாடி எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் தான் ஹல்க், என்னால் எது வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாரு. ஸோ கிளம்பி மேலேருந்து அதாவது அந்த ஸ்மோக் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்மோக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் வந்து வருது. அந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி ஏலியன்ஸ் மட்டும் தான் இருக்குது, பட் ஆனால் அது ஏலியன்ஸ் ஒன்றும் தெளிவாக வந்து சொல்ல முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம் பிரெயின் மேன் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்க, நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹல்க் ஃபார்முக்கு வந்து மாறுறாரு. ஸோ ப்ளூ கலரில் இருக்கார்ல, ஸோ இதுதான் வந்து ரிக் ஜோன்ஸோட ஹல்க் ஃபார்ம். அண்ட் அவரோட ஹல்க் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும், இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்குல்ல, ஸோ ஹல்க்கே வந்து ஹல்க் அதாவது என்ன சொல்கிறது ஹல்க் மாதிரி பல்காக இல்லாமல் கொஞ்சம் நோஞ்சா மாதிரி தான் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரிக் ஜோன்ஸை மட்டும் கட்டினா நல்லாவாக இருக்கும். ஸோ ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அப்சர்விங் மேன்கிட்ட வந்து இந்த மாதிரி யூஜின் வந்து சொல்லார், இந்த இடத்துல சயின்ஸுன்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாமே வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, பட் ஆனால் சயின்ஸுன்றது வெறும் ஹாஃப் பிக்சர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு படம் அப்படின்னு இருக்குன்னா அதில் பாதி தான் வந்து சயின்ஸ், மிச்ச பாதி மேஜிக் இருக்குது, ஆனால் காமா இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ காமா வந்து மெஷர் பண்ண முடியும், காமா வந்து சயின்ஸில் தான் வந்தது. எப்போ அப்படின்னா காமாக்கும் ஒரு ரூல்ஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாம் அதெல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்க்குன்ற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி வர. ஸோ ஹல்க் எப்போ வந்தானோ அவனோட ஸ்ட்ரென்த்லேருந்து அவனோட பவர்லேருந்து எதுவுமே வந்து இம்மெஷரபிளாக வந்து மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து மேஜிக்கில் வந்து போயிடுச்சு. ஸோ காமா வந்து இப்போ சயின்ஸ்லேயும் இருக்குது மேஜிக்லேயும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காமாவோட ரூல்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா மாறவும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு இன்னொரு டோருக்கு வந்து ஒரு ஓப்பன் என்ன சொல்கிறது ஒரு ஓப்பனிங் வே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு டோர் மூலியமாக வந்து ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிது. அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட ரொம்பவே அதிகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்ம யூஜின் வந்து இந்த மாதிரி அப்சர்விங் மேனிட்ட நிறைய விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அது வந்து சில நேரத்தில் நம்மளோட ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸை கூட அது வந்து கம்யூனிகேட் பண்ண எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நீ ஹல்கோட காமா ரேடியேஷன் எல்லாத்தையும் நீ எடுத்துல அப்படின்னு சொல்லி நம்ம யூஜின் வந்து அப்சர்விங் மேன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஹல்கோட காமா ரேடியேஷன்லாம் எடுக்கும்போது ஹல்கோட ஒரு பார்ட் அதாவது ப்ரூஸ் பேனரோட ஒரு பார்ட் வந்து உனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு பார்ட் தான் நம்ம பிரெயின் பேனர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது நம்ம லாங்ஸ்கி கிட்டேருந்து நம்ம ஹல்க் வந்து காமா ரேடியேஷன் எல்லாம் எடுப்பார். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம லாங்ஸ்கிக்குள்ளே இருக்க பிரெயின் பேனர் நம்ம ஹல்கோட உடம்புல வந்துடுவார். ஸோ அதே மாதிரி நம்ம அப்சர்விங் மேன் வந்து நம்ம ஹல்கோட உடம்புல இருக்க காமா ரேடியேஷன் எல்லாத்தையும் எடுக்கும்போது பிரெயின் பேனர் தனியாக வெளியில் வந்துட்டார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹல்கோட உடம்புல இருக்க ப்ரூஸ் பேனரோட இன்னொரு பார்ட் அதாவது ஹல்க் வந்து இப்போ இந்த மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கார்ல, ஸோ அதுக்கும் ஒரு காரணம் வந்து இதுதான், நம்ம ப்ரூஸ் பேனரோட இன்னொரு பார்ட் வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யூஜின் வந்து இந்த மாதிரி அப்சர்விங் மேன்கிட்ட சொல்ல, அப்சர்விங் மேன் வந்து நான் இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து எந்திரிக்கிறது. எந்திரிச்சிட்டு ஹே பிரெயின் பேனர் இங்கே பாரு, நீ ஹல்கோட ஐ மீன் ப்ரூஸ் பேனரோட அப்பா தானே நீ, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்க கண்ணை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம பிரெயின் பேனர் இருந்துட்டு ஏன் கூட நீ சண்டைக்கு வரியா, ஏன் கூட உன்னால் சண்டை போட முடியும்னு நினைக்கிறியா, வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரெயின் பேனர் வந்து கூப்பிட்றாரு. உடனே நம்ம யூஜின் வந்து இங்கேருந்து யோசிக்கிறாரு, வேணாம் வேணாம் அவன் கூட சண்டை மட்டும் போடாத, தப்பான விஷயத்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்லி நம்ம யூஜின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹல்க் ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம யூஜின் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம யூஜின் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு, அதாவது தேவையில்லாமல் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹல்கோட ரிக் ஜோன்ஸ் இருக்காங்களே, ஸோ ஹல்கோட ஃப்ரெண்ட், ஸோ ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக கிழிச்சு போட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த லேடி வந்து கத்துறாங்க, வேணா ஹல்க் திரும்ப வந்துடு திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லி அவங்க கத்த, இந்த மாதிரி இன்னொரு பக்கம் அப்சர்விங் மேன் வந்து காட்டுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அப்சர்விங் மேன் வந்துட்டு நீ எதுக்காக இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சண்டை போட வரதில்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசை மாற்றிக்கிறார், நான் வந்து சண்டை போடலை, அதுக்கு பதிலாக நான் இவனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லைட் இருக்க இடத்துல ப்ரூஸ் பேனரோட ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த காமா டோர்வேலேருந்து அந்த அந்த ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துறாரு. இழுத்ததும் அந்த டோர்வே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாற ஆரம்பிக்குது, கலர் எல்லாமே மாற நம்ம ஹல்கோட உடம்பு திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுறது. அதாவது அங்கே இருக்க ப்ரூஸ் பேனர் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரூஸ் பேனர், ஸோ ப்ரூஸ் பேனரோட ஒரு பகுதி. ஸோ அந்த ப்ரூஸ் பேனரோட ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஹல்கோட உடம்போடு சேர்ந்துடுற ஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஃபுல் பவர் வந்து கிடச்சிருது. ஹல்க் வந்து திரும்ப வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிரெயின் பேனர் வந்து இருக்கிறது வந்து பார்க்குறாரு, கமான் ஓடி ஒழியாத, அடுத்து நீ தான் அடுத்து சாக போகிற அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் பேனரை பிடிச்சி அவரோட ஹல்க் ஸ்மாஷிங் கிளாப் வந்து அடிக்க, நம்ம பிரெயின் பேனர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு டோர்வே இருக்குல்ல, ஸோ அந்த டோர்வே மேலே அந்த ஸ்மோக் மாதிரி இருக்குது கிரியேச்சர்ஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலைய ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா
எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப பழைய நிலைமைக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டரோட அப்பாவாக இருக்கட்டும், ஸோ அங்கே வந்து மிச்ச கிரியேச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அப்படியே அவங்க எங்கேருந்து சொன்னாங்களோ அங்கேயே வந்து போக ஆரம்பிச்சிடாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் போய் அப்சர்விங் மேனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்சர்விங் மேன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நார்மலாக ஒரு ஹியூமன் மாதிரி மாறிடுறாரு. ஸோ நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும், நான் ஒன்று அடிக்கணும், ஒன்று கொள்ளணும் தான் எனக்குமே நினச்சதில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கை கொடுத்து தூக்குறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ப்ரூஸ் பேனர், ஸோ இது எல்லாத்தையும் பார்த்த ப்ரூஸ் பேனர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. ஸோ அவ ஹல்க்ன்றது யார், அவன் மனுஷனா இல்லை மிருகமா, அவன் மிருகமாகவே இருந்தாலும் அவன் சாதாரண மனுஷனா இல்லை டெவில் ஹல்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு கேள்விகள் வந்து எல்லாருமிக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம லாங்ஸியம் எல்லாம் வந்து கட்டுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் ஒரே பாலைவனம் மாதிரி இருந்தது, வானெல்லாம் சிவப்பு கலரில் இருந்துச்சு, எல்லாம் என்ன தான் நடந்ததுங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸியம் வந்து எழுந்து கேட்க எல்லாமே சரியாயிடுச்சு, பட் ஆனால் ஒருத்தனை மட்டும் இங்கே காணுமே அப்படின்னு சொல்லி யூஜின் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ யூஜின் வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட போய் கேட்குறாரு, நீ என்ன யோசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அதே தான் யோசிக்கிறேன், ப்ரூஸ் பேனர் எங்கே போனா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கலிஃபோர்னியாவில் இருக்க ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிங் அடிக்கிற சவுண்டு வந்து கேட்குது. ஸோ அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த ஃபோன் வந்து எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு எதுவுமே பதில் பேசாதனால நீங்கள் இப்போ ஃபோனை நான் வைக்க போகிறேன், நீங்கள் யாரும் சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்க, பெட்டி பெட்டி நான் உன் வீட்டுக்கு வரணும், திரும்ப நான் என் வீட்டுக்கு வரணும், திரும்ப வந்து நான் வந்து வீடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. ப்ரூஸ் ப்ரூஸ் நீயா இது எங்கே இருக்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டி வந்து கேட்க, நான் எங்கே இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பூத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயத்தில் நம்ம ப்ரூஸ் பேனரும் பெட்டியும் மீட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ்லாம் வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ தேங்க்யூ கேஸ், பாய் ஜோனி, இதே மாதிரி உங்களை வேற ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.